சுரபி, அது அம்பு சுரபியாக தான் இருக்கான். தொடர்ந்து அவருக்கு வெற்றி வந்துட்டு தான் இருக்கான். அப்புறம் போலீஸ் ஸ்டோரி, போலீஸ் ஸ்டோரி அப்படின்னா சினிமாவுக்கு அது ஒரு எப்போவுமே பவர் தான். நம்ம நடிகரும் சிவாஜி நடித்த தங்க பாகமாக இருக்கட்டும், நம்ம ரஜினி சார் நடித்த மூன்று முகம் அது இருக்கட்டும், கமல் சார் நடித்த காக்கிச்சேரியாக இருக்கட்டும், விஜய் நடித்த போக்கிரியாக இருக்கட்டும், விக்ரம் நடித்த சாமியாக இருக்கட்டும், சூரிய நடித்த காக்காக்கா இருக்கட்டும், எல்லாமே போலீஸ் ஸ்டோரி தான். போலீஸ் ஸ்டோரினால அது மூணு கேரண்டி, அது ஒரு பவர்ஃபுல் தான், அது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நிறைய ஹீரோக்கள் போலீஸ் ஸ்டோரி நடித்து தான் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்காங்க. நான் படிக்காலத்தில் பார்த்த படம் தான் ஜாக்சன் நடித்த போலீஸ் ஸ்டோரி. அவர் உலக சூப்பர் ஸ்டார். அந்த போலீஸ் திரும்ப போலீஸ் 2013 வருது, கண்டிப்பாக அதே அளவில் இந்த படம் வெற்றி அடைந்து சுரபி மோகனுக்கு பெரிய வெற்றியும் பெரிய லாபத்தையும் ஈட்டி தர எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாக்கி ஜான் அவர் பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் ரியல் அகில உலக சூப்பர் ஸ்டார்னு அவர் தான். 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி. அவர் பேரர் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஹீரோஸுமே ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷனோட ஹியூமரை கலந்த முதல் ஹீரோ அந்த ஜானர் எடுத்துட்டு வந்தது ஜாக்கி ஜான் தான் நினைக்கிறேன். அதனால தான் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு லேடிஸ் எல்லாருக்குமே அவரோட படங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது. இங்கே கிட்டத்தட்ட நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் படங்கள் ஒரு சைட் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும், ஒரு சைட் ஜாக்கி ஜான் படம் டப்பிங் ஓடிட்டு இருக்கும். அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவரோட படங்களுக்கு. எஸ்பெஷலி இந்த சீரீஸ் போலீஸ் ஸ்டோரி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்ஷன் சீரீஸ் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பொங்கலுக்கு வரப்போகுது, 2013 சீரீஸ் அது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இண்டோ ஓவர்சீஸ் ஃபிலிம்ஸ் மற்றும் சுரபி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.